கொரோனா வைரஸ்னால பாதிப்படைஞ்ச குடும்பங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வருத்தங்களை தெரிவிச்சிக்கிறோம். கொரோனா வைரஸ்ல உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இந்த ஆறு ஸ்டெப்ஸ் படி நீங்கள் கைகளுங்க, அதுவும் ப்ராப்பராக எப்பயுமே எந்த ஒரு பொருள் தொடர்ந்து கைகளுங்க. சானிடைசர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர்லையும் 70% ஆல்கஹால் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இமேஜில் காமிச்ச மாதிரி ப்ராப்பராக தும்புங்க, அதுக்கப்புறம் இருங்க, ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகுது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத காரணங்களுக்காக உங்கள் கைகளை உங்கள் முகத்துக்கு எடுத்து போகிறது ஸ்டாப் பண்ணுங்க, அதனால தான் கொரோனா வைரஸ் பரவுது. ப்ளஸ் உங்கள் குடும்பத்தில் இப்போ யாருக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னா ஃபிசிக்கலாக அவங்கள்ட்ட வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, மென்டலி அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணாதீங்க. இப்போ கொரோனா வைரஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்கோம் அவங்க சொல்ல வேண்டிய உணவு தான், உங்கள் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வீடியோக்கான ஆடியோ வெர்ஷன் ப்ளஸ் தியரிட்டிகல் பார்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ளக்கிங். ஸோ ப்ளக்கிங் வச்சு எப்படி டிசி மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஏசி இண்டக்ஷன் மோட்டார், அடுத்து சிங்க்ரோனஸ் மோட்டாரை நம்ம எப்படி பிரேக் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி கேள்வி என்னென்னா, வேற்றுக்கிரக வாசிகளை வச்சு முத முதல்ல எடுக்கப்பட்ட இந்தியன் படம், அதாவது இந்தியன் மூவி எது? ஸோ அதான் இன்றைக்கி கேள்வி. ஸோ இந்த கேள்வியோட ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அதுக்கும் கடைசியை மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் தெரிஞ்சுட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு வீடியோவோட கடைசியில் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோட கிளைமேக்ஸை பார்க்காம நீங்கள் வேறு எதை மூலிமா சர்ச் பண்ணி ஆன்சரை தேடுற மாதிரி பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய ரைட் டாப்பில் 3 பட்டன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய பிளேபேக் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளக்கிங், ப்ளக்கிங்னா என்ன, ப்ளக்கிங்கோட கான்செப்ட் என்னன்னு நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது பிரேக்கிங்னு ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. அதை இப்போ இந்த வீடியோவுக்கு தேவையான அளவு மட்டும் ப்ளக்கிங்னா என்னன்னு சொல்கிறேன். ப்ளக்கிங்னா பிரேக்கிங்கில் ஒரு டைப். பிரேக்கிங்னா என்னன்னா ஒரு விஷயத்தை உடனடியாக நிறுத்துறது பேர் பிரேக்கிங், அதில் ஒரு டைப் தான் ப்ளக்கிங். ப்ளக்கிங்கில் என்ன தான் பண்ணுவாங்கன்னா, ஃபார்வர்ட் டார்க் ஒரு மோட்டரில் அப்ளை ஆகிட்டு இருக்குன்னா அந்த டைமில் ரிவர்ஸ் டார்க் அப்ளை பண்ணி மோட்டரை வந்து சடனாக நிறுத்த வைப்பாங்க. ஸோ அது பேர் தான் ப்ளக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு HW பேட்டரி ப்ளஸ் ஒரு சின்ன கார் மோட்டர் இருக்குது, அதாவது இந்த டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மோட்டர் இருக்குது. ஸோ பேட்டரியுடைய ப்ளஸ்ஸை வந்து மோட்டருடைய ப்ளஸ்லையும், பேட்டரியோட மைனஸ் வந்து மோட்டருடைய மைனஸ்லையும் நீங்கள் வச்சிங்கன்னா மோட்டர் வந்து நல்லா சுத்தம். அதுவே நீங்கள் பேட்டரியை உல்ட்டா பண்ணி வச்சிங்கன்னா, அதாவது மோட்டருடைய ப்ளஸ்ஸை பேட்டரியோட மைனஸ்லையும் பேட்டரியுடைய ப்ளஸ்ஸை மோட்டருடைய மைனஸ்லையும் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இந்த கேள்வி கேட்டவொன்னே ஒவ்வொருத்தர் ஒரு பதில் சொல்லுவாங்க. மோட்டர் பிஞ்சிரும், மோட்டர் எரிஞ்சிரும், மோட்டர் வெறிஞ்சிரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்காது. மோட்டர் இப்போ எந்த டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிச்சோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வீடியோ எண்டிங் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசி ஷண்ட் மோட்டருக்கு எப்படி ப்ளக்கிங் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மல் ஆப்ரேஷன், இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் வந்து மோட்டருடைய ப்ளஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, மோட்டருடைய மைனஸ் வந்து பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நார்மல் ஆப்ரேஷன், இதில் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கரண்ட் ஃப்ளோவும் இருக்கும். நார்மலாக ஓடிட்டுருக்க மோட்டரை நம்ம இப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம், ஸ்டாப்போட பிரேக் பண்ண போகிறோம், அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை ஒரு 5 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ அடுத்து பிரேக்கிங் ஆப்ரேஷன் பார்க்கலாம். இப்போ பிரேக்கிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் என்ன வித்தியாசம்னா, பேட்டரியோட ப்ளஸ் வந்து மோட்டருடைய மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், மோட்டருடைய ப்ளஸ் வந்து பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால மோட்டர் வந்து ஃபார்வர்டில் சுற்றிக்கிட்டு இருந்த மோட்டர் இப்போ ரிவர்ஸில் சுற்றும். ஸோ ரிவர்ஸில் சுற்றி அவங்களுக்கு எப்போ பிரேக் ஆகிற அந்த பொசிஷன் வரும்போது நம்மளை சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க மோட்டரை. ஸோ இந்த மாதிரி தான் ப்ளக்கிங் வந்து டிசி ஷண்ட் மோட்டரில் அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு 5 செகண்ட் இந்த கரண்ட் ஃப்ளோவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, பார்த்து முடிச்சிங்களா? அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது டிசி சீரியஸ் மோட்டார். இப்போ நம்ம டிசி சீரியஸ் மோட்டருடைய நார்மல் ஆப்ரேஷன் பார்க்கலாம். இந்த நார்மல் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் மோட்டருடைய ப்ளஸில் கனெக்டாக இருக்கும், பேட்டரியோட மைனஸ் மோட்டருடைய மைனஸில் கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் சுற்றும். இப்போ இந்த மோட்டரை வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம், அதுதான் எப்படி நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதோடைய கரண்ட் ஃப்ளோ ஒரு 5 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பிரேக்கிங் ஆப்ரேஷனை பற்றி பார்க்கலாம். பிரேக்கிங் ஆப்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அதே தான் ஜஸ்ட் அந்த ஷண்ட் மோட்டருக்கு என்ன பண்ணுமோ அதே தான் இந்த சீரியஸ் மோட்டருக்கும் பண்ணியிருக்கோம். பேட்டரியோட ப்ளஸ் மோட்டருடைய மைனஸுக்கும், மோட்டருடைய மைனஸ் வந்து பேட்டரியுடைய ப்ளஸுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால அதோடைய டார்க் வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் மோட்டர் வந்து பிரேக் ஆகின போயிருக்கு, அந்த சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோவை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் வேணால் 5 செகண்ட் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து ஏசி இண்டக்ஷன் மோட்டரில் எப்படி நம்ம ப்ளக்கிங் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் ஆப்ரேஷன். ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி சோர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து ஒரு இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் ஏசி சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால தான் கரண்ட்டோடைய டேரக்ஷன் வந்து ஆல்டர்னேட்டிங் ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டேரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும். ஒரு 5 செகண்ட் பாருங்கள் இந்த டயக்ராமை. ஸோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அடுத்து பிரேக்கிங் ஆப்ரேஷன். பிரேக்கிங் ஆப்ரேஷனில் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரியே தான், இதோடைய சோர்ஸுடைய பேஸை வந்து நம்ம மோட்டருடைய நெகட்டிவ் கொடுக்காது, நியூட்ரல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு மோட்டருடைய பேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சோர்ஸுடைய நியூட்ரலில் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்குறதுனால மோட்ரு வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் சுற்றிட்டு இருந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன், அதாவது ரிவர்ஸ் டார்க் ஒன்று அப்ளை ஆகும். ஸோ அந்த டைமில் மோட்ரு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஸ்டெபிளாக நிற்கும். ஸோ அந்த டைமில் சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டக்ஷன் மோட்டரில் எப்படி ப்ளக்கிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன். ஒரு 5 செகண்ட் இந்த டயக்ராமை பார்த்துக்கிட்டே இருங்க.
ஓகே. அப்புறம் சிங்க்ரனஸ் மோட்டார், சிங்க்ரனஸ் மோட்டருக்கு நான் டயக்ராம் எதுவும் போடல, ஏன்னா அது வந்து இண்டக்ஷன் மோட்டரில் என்ன சொன்னோம் அதே தான். இதில் வந்து நம்ம ஆர்ஒய்பி இருக்கா, ஸோ இந்த ஆர்ஒய்பியில் இருக்க அந்த ரெண்டு பேஸை மட்டும் நம்ம மாற்றணும். பேஸ் சீக்வன்ஸை மாற்றுறது மூலிமா மோட்டர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்றும், அதாவது ஆரை தூக்கி ஒய் இருந்த இடத்துலையும் ஒய்யை தூக்கி ஆர் இருந்த இடத்துலையும் அதோடைய பேஸ் சீக்வன்ஸை நம்ம மாற்றிட்டோன்னா நம்மளுடைய மோட்டர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு அந்த மோட்டர் நிற்கிற ஸ்டேஜில் வந்து அவங்க அந்த சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் ப்ளக்கிங்கை வந்து நம்ம மோட்டருக்கெலாம் அப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ நல்லா கவனிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் சுற்றி சுற்றி ஒரே விஷயத்தை தான் சொன்னேன். ஏன்னா என்னதுன்னா, அதாவது பொலாரிட்டி இல்லைனா பே சீக்வன்ஸ் இதை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளால் ரிவர்ஸ் டார்க் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ப்ளக்கிங்குடைய கான்செப்ட். ஓகே, நம்ம வீடியோட கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். கலையரசி அப்படிங்கிற தமிழ் படம் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே எடுக்கப்பட்ட ஏலியன் பேஸ்டு மூவி. ஸோ இந்த படத்துடைய ஹீரோ வந்து எம்ஜிஆர். இந்த படம் வந்து 1963 ஏப்ரல் 19 தேதி ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து காசிலிங்கம். சால் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, சி யூ ஆல் சூன், பை.